ரிவான் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மார்கலி திங்கள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் மனோஜ் பாரதி ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்க போற லைக் மூலயமா இந்த வீடியோ நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட புல் எக்ஸ்பிளேஷன் போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஈரேனா காட்டுறாங்க இவங்க பேர் கவிதா அப்படின்றது இவங்க எதையோ நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க இங்கதான் இவங்களோட இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கவிதா சின்ன பொண்ணா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க ராமையான்னு ஒரு தாத்தா இருக்காது அந்த தாத்தா தான் பக்கத்துல வச்சு இவங்களை பாத்துக்கிறது இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் இவங்க வீட்டுல ஒரு அண்ணன் வேலை பார்ப்பாரு அந்த அண்ணனும் சின்ன வயசுல இருந்தே இவங்களை நல்லபடியா பாத்துப்பாரு அந்த அண்ணனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடும்பம்மார்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு மாமான்னு ஒருத்தர் இருப்பாரு இவரோட பேரு தர்மராஜ் அப்படின்றது இவரை மட்டும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க இவங்க குடும்பத்திலேயே தான் கொஞ்சம் பெரிய பொண்ணா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எல்லாரையும் விட நல்லா பிடிப்பாங்க அதனால எல்லாருமே இந்த பொண்ணு மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிதான் வளர்த்துட்டு இருப்பாங்க இப்ப எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஈரன் இப்பதைக்கு டென்த்து தான் படிச்சிட்டு இருக்காங்க ஈரீனுக்கு ஏமான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ஸ்கூல் வந்து சேர்ந்து இப்போதான் ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கான் இந்த விஷயத்த நம்ம ஈரீனும் கவனிச்சிடுறாங்க கருப்பியான்னு ஒரு சார் இருப்பாரு அந்த சார் கிட்டே இவங்களோட லவ் மேட்டர்லாம் போட்டு விட்டுறாங்க அந்த சார் இருக்காரு பாத்தீங்களா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த பசங்களுக்கு அடி வாங்கி தருது கிளாஸ்ல எப்பவுமே ஈரீன் தான் ரேங்க் எடுப்பாங்க ஆனா ஈரன் கிளாஸ்ல வினோத்னு புதுசா ஒரு பையன் சேர்ந்துருக்காரு இந்த வாட்டி அவர் தான் எடுத்திருக்காரு இதெல்லாம் பார்த்து இவங்களும் பயங்கரமா கடுப்பாகுறாங்க இப்ப ரேங்க் கார்டுல சைன் வாங்கலாம் தாத்தா கிட்ட தராங்க தாத்தாவா என்ன செகண்ட் ரேங்க்னு கேக்குறாரு அப்பதான் இவங்களும் வினோத்தை பத்தி சொல்றாங்க அடுத்த வாட்டி நான் சைன் பண்ணனா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் அப்படினு சொல்றாரு சிரி தாத்தா எப்படியாவது எடுத்துறேன் அப்படிங்கற மாதிரி இவங்களும் சொல்றாங்க எக்ஸாம் நல்லா எழுதி எப்படியாவது வினோத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கற மாதிரி இவங்களும் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுறாங்க ஆனா அப்ப கூட வினோத் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறாரு இதெல்லாம் பார்க்கற இவங்களுக்கும் செம்ம கடுப்பா இருக்கு இப்போ இவங்க இருக்காங்க பாத்தீங்களா வினோத் கிட்ட பேசிறதுக்காக பக்கத்துல வந்துறாங்க சிக்ஸ்த்ல இருந்து நான் தான் எத்துட்டு இருக்கேன் ஆனா இப்ப அது மாறிடுச்சு இதே மாதிரிதான் இது தொடர நான் ஓன் குரூப் படிக்க மாட்டேன் வேற குரூப் மாறிடுவேன் அப்படின்ற பேசிட்டு நடக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல போன வருஷத்தை விட பசங்களோட ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு ஓனர் இருக்காரு பாத்தீங்களா பசங்களுக்குள்ள ஒரு போட்டி கிரியேட் ஆகணும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரதா சொல்லுங்க அப்பதான் பசங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்றாரு சரின்ற மாதிரி சாரங்களும் கேட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா படிச்சிட்டு இருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த விஷயத்த எப்படியாவது நீ தான் மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி நீ தான் மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டயும் சொல்றாங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்குறாங்க ஈரேனோ இதுதான் கடைசி வாய்ப்பு எப்படியாவது வினோத்த ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லபடியா இவங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சிடுறாங்க இப்ப ரிசல்ட்னாலும் வந்துரு இவங்க கொஞ்சம் பதட்டமாக உக்காண்டிருக்காங்க அப்பதான் வேலைக்கார அண்ணன் அந்த இடத்துக்கு வராது கவலைப்படாதமா நீ தான் கண்டிப்பா மார்க் வாங்குவே அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவர் சொன்ன மாதிரியே இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்க ஈரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால தாத்தா இருக்காரு பாத்தீங்களா எல்லாருக்குமே கரு விருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு திரும்பி ஈரன் ஸ்கூலுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே சாக்லேட்லாம் தந்துட்டு இருக்காங்க வினோத்தும் பசங்க கூட ஒரு இடத்துல இருக்காது பசங்களுக்கு தராங்க அதே மாதிரி வினோத்துக்கும் சாக்லேட் தராங்க வினோத்தை இவங்களை பாராட்டுறது அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு புக்கை கிஃப்டா தரது இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது வினோத்தை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறது இவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்கு தயங்குறது ஆனா சொல்ல வந்ததை சொல்றதுக்குள்ள சார் அந்த இடத்துக்கு வந்துடுறது அதனால இவங்களும் கிளாஸ்குள்ள போயிடுறாங்க வினோத் என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க ஏமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏமா இருக்காங்கல்ல நீ இங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வினோத் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஆக்சுவலா வினோத் இருக்காரு பாத்தீங்களா ஏமாவை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு நீ என்ன லவ் பண்றியா லவ் பண்றேன்னா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஏமா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா எனக்காக நான் ஃபாலோ பண்ணல பரத்துக்காக தான் ஃபாலோ பண்ண நான் ஈரின தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்றாரு ஈரீனை தான் லவ் பண்றதுன்னு தெரிஞ்சவனே இவங்களோட முகம் லைட்டா மாற ஆரம்பிச்சிருது ஈரீனுக்கு இந்த லவ் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவகிட்ட மட்டும் சொல்லிடுறத ரொம்ப கோவப்படுவா அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக இவங்களே பேசுறாங்க அதே மாதிரி எனக்கு பரத்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஈரீன் என்ன விஷயம்னு கேட்கும்போது போது பரத் என்ன லவ் அதுக்காக தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் நான் பரத் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வினோத் ஈரீனை லவ் பண்றதா சொன்னாரு பாத்தீங்களா அதை பத்தியும் சொல்லிடுறாங்க உனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நான் சொன்னது கரெக்ட் தான இந்த ஃப்ரெண்ட் தானே அப்படின்றது கரெக்ட் தான் எனக்கு வினோத்தெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது அப்படின்ற கிளம்புறாங்க ஈரன் ஸ்கூலுக்கு வரும்போது பசங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படி வினோத் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு ஈரன் கேக்குறாங்க நடந்த விஷயத்த

கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக என்ன பார்த்து விலைக்கு போறேன்னு கேக்குறாங்க உனக்கு தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை ஃபாலோ பண்றது தப்புல அதனால தான் அப்படி சொல்றாரு உன்ன லவ் பண்ணல நானா சொன்னேன் அப்படின்னு போய் இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க இவரே இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு இப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்ப தான் ஸ்கூல்ல ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போட்டா பிளான் போடுறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ட்ரிப்புக்கு வராங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் ஏமாவும் கவனிக்கிறாங்க ஆனா ஏமா பயங்கரமா கோவப்படுறாங்க இப்ப தர்மராஜோட பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டுல பங்கன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல வச்சு தர்மராஜ் இருக்காரு பாத்தீங்களா ராமையா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ராமையாவை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட கனெக்ஷனே இல்லாம தனியா தான் இருந்துட்டு இருக்காது என் அக்கா இறந்து போனோன்னே கவிதாவை நான் வளர்த்துக்கிறேன் சொன்னேன் நீங்க தான் கேக்கல இப்ப கவிதாக்கு கல்யாண வயசு வந்துருச்சு நம்ம ஜாதியில ஒரு பையனை பார்த்துதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்ற கேக்குறது நான் உடனே எல்லாம் கல்யாணத்தை பண்ண சொல்ல ஆனா பண்ண நம்ம ஜாதிக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுக்கு மட்டும் நீங்க சம்மதம் சொல்லுங்க சரி நான் சம்மதம் சொல்றேன் ஆனா படிச்ச பையனா பாருன்னு சொல்றாரு அதை நான் பாத்துக்கிறேன் இவரது இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க எப்படி நீ என்ன பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு கவிதா கேக்குறாங்க இவரும் காரணத்தை சொல்றது நீ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சு கேக்குறது இவங்களும் காரணத்தை சொல்றாங்க இப்ப ஈரின் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்குள்ள ஒளிவு இருக்க இருக்கக்கூடாது எதுவுமே மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி இப்பறம் ஏத்துக்கிறேன் இப்ப ஈரனும் ஸ்கூலுக்கு வராங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ற மாட்டு கருப்பியாசா இருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க ஐயோ எப்படியாவது அவரை சமாளிக்கணும் அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க இப்ப கருப்பையா சார பாக்கறதுக்காக வந்துடுறாங்க சார் என்ன பத்தி மத்தவங்க தான் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சத்தியம்லாம் பண்றாங்க சரிம்மா நீ கிளாஸ்க்கு போ அப்படின்ற பாரு அவரும் சொல்லிடுறது எப்படியோ சமாளிச்சுட்டேன் அப்படின்ற இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே ஈரின் மாட்டி விட்டு ஒரு பையன் அடிவாங்க வச்சாங்க பாத்தீங்களா அந்த பையன் இருக்கான்ல தர்மராஜ் கிட்ட ரெண்டு பேருமே சேர்ந்து சுத்துறதை பத்தி எல்லாம் சொல்லிடுறான் தர்மராஜம் கருப்பையா சார் கிட்ட விசாரிக்க சொல்லி ஆள் அனுப்பியிருக்காரு விசாரிச்சுட்டு வந்தவர் கருப்பையா சார் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தான் சும்மா போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா உன்னை மாட்டி விட்டதுக்காக போய் சொல்றியா அப்படிங்கற மாதிரி இவரும் கோவப்பட்டு அந்த பையனை அடிச்சு அனுப்புறாரு இப்போ ஈரினோ ஏமா கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப ஈர பாத்தீங்களா ஒரு நோட்டை கொடுக்கறாரு மொத பக்கத்தை திருப்பி பாருன்னு சொல்றாரு அந்த மொத பக்கத்துல ஒரு இடத்துக்கு வா கிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு தனியா வந்துடுறாங்க இந்த இடத்துல மொத வாட்டியா கிஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகுறதா சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க இந்த சாங்கோட முடிவுலயே இவங்க ஸ்கூல் படிப்பை முடிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் மெரீன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கும் சென்னையில மட்டும்தான் அந்த படிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா தாத்தா என்ன சென்னைக்கு எல்லாம் விடமாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க

அப்படின்னு சொல்லிட்டாங்க தாத்தா முதல்ல ஷாக் ஆகிறது சரி மேற்கொண்டு சொல்லு அப்படின்னு கேட்கறது அவன் சென்னையில தான் படிக்க போறான் நீங்க சென்னை வரைக்கும் போகக்கூடாது பக்கத்து ஊர் வரைக்கும் தான் போகணும்னு சொல்றீங்கல்ல இதனால படிப்புல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நான் உடனே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லல ஆனா எங்களுக்கு இப்ப நிச்சயதார்த்த மாதிரி பண்ணிருங்க அதுக்கப்புறம் பொறுமையா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப தாத்தா இருக்கார்ல அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்பதான் அந்த பையனோட அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது இப்பதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா அப்படின்ற மாதிரி பேசுறாரு பசங்க முதல்ல நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க நம்ம பார்த்து பேசி ஒரு முடிவுக்கு வரதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு தாத்தா என்ன சொல்றாருன்னா இவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுறது பழகறதுலாம் இருக்கவே கூடாது இதுக்கு ஏத்துக்கிட்டா சரின்ற மாதிரி சொல்றாரு சரி நாங்க ஏத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவிதா சொல்றாங்க இதுக்கும் தாத்தா ஏத்துக்க மாட்டாரு நம்ம ரெண்டு பேருமே இப்ப தட்ட மாத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க இவ காலேஜுக்கு போகும்போது வேற ஒரு பையனை லவ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பையன் லவ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி வேற முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் அசிங்கப்பட்டு நிப்போம் அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க ஈரீன பொறுத்த வரைக்கும் ஊர்ல தான் காலேஜுக்கு சேர்ந்திருப்பாங்க இந்த காலேஜ்ல இருக்க பசங்க நிறைய பேர் இவங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா இவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஹீரோ கிட்ட என்னலாம் பேச நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சிருவாங்க இப்படிதான் இவங்களோட நாட்கள் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க இப்ப தாத்தாவும் நடுவில் நடுவுல பாக்குறதுக்காக வராரு அப்படி பாக்க வரும்போது இவங்களுக்கு போன் வாங்கி தந்திருக்காரு இந்த போன்ல அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க எப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க இவங்க உடனே ஏமாக்க கால் பண்ணி பேசுறாங்க புது போன் கிடைச்சிருக்குல அத பத்தி எல்லாம் சந்தோஷமா சொல்றாங்க ஈரினும் திருவிழாக்காக ஊருக்கு வந்திருக்காங்க தர்மராஜும் ஒரு பையனை கூட்டு வராது இவன் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இவர் படிப்பை பத்தி கேட்கறாரு அந்த பையன் பெருசா படிச்சிருக்க மாட்டான் அதனால இந்த பையன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது சரி நம்ம ஜாதியிலேயே படிச்ச பையனா பாப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வேற கேஸ்ட சேர்ந்தவங்க கோயில்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இத பாக்குற இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு இவங்கள யாரா உள்ள விட்டது அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை களைச்சு போட்டுறாரு ஈரினும் தாத்தா கூட சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்பதான் ஏமா கிட்ட இருந்து கால் வருது இவங்க அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா என்ன சொல்றாங்கன்னா வினோத் என் பக்கத்துல தான் இருக்கான் வினோத் வீட்டுல ஏதோ ப்ராப்ளமா அதனால படிப்ப பாதியிலேயே விட்டுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போலான் இருக்கான் உன்னை பாக்கணும்னு நினைக்கிறான் இங்க வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இவங்களும் நேரடியா தாத்தா கிட்டயே கேட்டலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு கேக்குறாங்க தாத்தா இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு பிளீஸ் தாத்தா ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா கால் பண்ணியாவது பேசிக்கோன்னு கேக்குறாங்க பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாட்டு இவங்க எல்லாம் வேகமா அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க இன்னும் படிப்பு முடிக்க ஒரு வருஷம் தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள ஃபாரின்க்கு போற நிலமை அதனால தான் போகிறேன் போறதுக்கு முன்னாடி உன பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வாழ்ற மாதிரி சொல்றாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா தாத்தாவை மீறி வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ளீஸ் வான்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கறாரு முடியாதுன்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க வினோதம் அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு படிப்பை இவங்க முடிச்சிட்டாங்கன்னா பேசுறதுல எந்த தடையும் இருக்காதில்ல அதனால் படிப்பை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அடுத்த ஒரு வருஷம் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க இப்ப தாத்தா தான் இவங்களை ஊருக்கு கூட்டி போறதுக்காக வந்திருக்காரு இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போதே வினோத் வீட்டை போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிமா பேசலாம் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் ஏத்துக்கிறேரு ஊருக்கு வந்தோடனே ஈரன் என்ன பண்றாங்கன்னா நேர ஏமாவை பாக்குறதுக்காக தான் வராங்க வினோத் நம்பர் வச்சிருக்கல உடனே தானே கேக்குறாங்க ஏமாவும் நம்பரை பாத்தி உங்களுக்கு எடுத்து தந்துடுறாங்க ஈரன் கால் பண்ணா அந்த நம்பர் ஒர்க்கிங்ல இல்ல அப்படின்ற மாதிரி வருது என்னடி ஒர்க்கிங்ல இல்லன்னு வருது அப்படின்னு கிட்ட சொல்றாங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க சரி பரத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அவனுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க இப்ப தெரிஞ்ச பையனா பரத்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க அவரும் அதே நம்பர் தான் சொல்றாரு இந்த நம்பர் ஒர்க்கிங்ல இல்ல நீ கடைசியா எப்ப அப்படின்னு கேக்குறாங்க நான் பேசி ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு சரி நேரடியா வீட்டுக்கு போய் பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பதான் வீடு பூட்டி இருக்கிறது தெரிய வந்து என்ன எது அப்படின்னு பக்கத்து வீட்ல விசாரிக்கிறாங்க அந்த பையனோட அப்பாக்கு கேன்சர் வந்துருச்சு தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற ஊருக்கு போறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அந்த ஊருக்கு வந்து ல விசாரிக்கிறாங்க ரெண்டு மாசத்துக்கு தான் கடைசியா வந்திருக்காங்க ஒருவேளை வேற ஹாஸ்பிட்டல் பாத்துர்க்க வாய்ப்பிருக்கு நீங்க பக்கத்துல விசாரிங்க ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சு பாக்குறாங்க ஈரோட போட்டோவை ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்கு அடிக்கடி இந்த நான் தான் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பேன் ஆனா இந்த ஃபேமிலி இங்க ட்ரீட்மெண்ட் நல்லா தரலன்றதுனால கேரளாக்கு போலான்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் தெரியலன்னு சொல்றாரு சரின்ற மாதிரி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த ஆட்டோ அண்ணா இருக்காரு பாத்தீங்களா இங்க வாமான்ற மாதிரி ஏமாவை கூப்பிடுறாரு நீ தானே நடுவுல அந்த ஃபேமிலியை பாக்கிறதுக்காக வந்தேன்னு கேக்கறது நாளாம் வரலண்ணே வேற ஏரியாவது பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க ஆனா அந்த அண்ணன் இவங்களை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காது எல்லாருமே தள்ளி இருக்கிறதுனால அந்த அண்ணன் என்ன கேட்டாரு அப்படின்றதுல இவங்களுக்கு தெரியாது என்ன கேட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க இவங்களும் வேற ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்போ ஈரையும் சாப்பிடாம சோகமா இருக்காங்க எவ்வளவு நாள் மணி சாப்பிடாம இருப்பு அப்படின்ற தாத்தாவும் பக்கத்துல வந்து பேசுறது ஒருவேளை அந்த பையன் வேற ஒரு பொண்ண லவ் பண்ணி எப்படி சொல்றதுன்னு தெரியாம கூட இந்த ஊரை விட்டே போயிருக்கலாம் அவனுக்காக நீ சாப்பிடாம இருக்க வந்து சாப்பிடு அப்படின்ற பரலாம் இந்த இடத்துல இவங்களும் சோகமா யோசிக்கிறாங்க அப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது என்கிட்ட நீ எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது நீரை சொன்னாங்க பாத்தீங்களா இவரை எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கிறது அதனால ஏமா ப்ரொபோஸ் பண்ணத பத்தி சொல்றது ஏமா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க நான் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணது ஈரீனுக்கு தெரிய வேணா தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா நானும் சொல்ல மாட்டேன் நீயும் சொல்லாதான்னு சொல்லிட்டாங்க சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்திருப்பாரு வேற வழி இல்லாம தான் இப்ப ஈரின் கிட்ட சொல்லியிருக்காரு ஈரின் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ கிட்ட காமிச்சுக்காத இது தெரியாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ற மாதிரி வினோத்தம் அதே மாதிரி ஆட்டோ கார் கிட்ட இவங்க தனியா போய் பேசினாங்கல்ல அதனால ஃப்ரெண்டு மேல இவங்களுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருது அதனால இவங்க இன்னொன் ஃப்ரெண்டு கிட்ட போய் அங்க விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப பரத்தை விசாரிக்கிறதுக்காக வராது அப்பதான் ஆட்டோ கார் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு அதாவது அந்த பொண்ணு ஏற்கனவே பார்க்க வந்திருக்கான்ற விஷயத்த சொல்லிடுறாரு இதெல்லாம் தெரிஞ்சோம்னா ஈரின் பயங்கரமா கோவப்படுறாங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க என்கிட்ட நீ எதையோ மறைச்சிட்டு இருக்க ஒழுங்கு முறை எதையோ உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வினோத்தோட அப்பாக்க ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கல தான் இவர் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிருப்பாரு வேலைக்கு போனோம்னு நினைக்கிறாரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவளை பாக்கணும் நான் அந்த கோயிலுக்கு வந்து அவளை பாத்துட்டு மட்டும் போயிடுறேன்னு சொல்லிட்டாரு அந்த கோயிலுல வச்சு யாராவது உனக்குனா உனக்குதான் பிரச்சனை அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வண்டி வர சவுண்டு கேக்குது நீ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க இவரம் வேகமா மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது அந்த வழியா தர்மராஜ் தான் வந்திருப்பாரு இவன் என்ன தனியா நின்னுட்டு இருக்கா விசாரின்னு சொல்றாரு ஆளும் வந்து என்ன விஷயம்னு கேட்கறது

ஜாதியிலேயே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற ஒரு பையன் கூட சம்பந்தம் பண்ணிருக்கீங்கல்ல அவன் பெட்டி படிக்கையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இந்த விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க இவனை இங்கேயே கொலை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது தாத்தா இவ்வளவு நேரம் கேஷ் எல்லாம் பாக்காத மாதிரி நமக்கு காமிச்சாங்க ஆனா இப்ப தாத்தா என்ன கேக்குறாருன்னா பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்கறது பிரச்சனை வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு சரி அப்பா கதையை முடிச்சிருந்த தாத்தா இவர் இருக்காரு பாத்தீங்களா நீங்க இருந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி சைக்கிளை குத்தி இவங்க அனுப்பி விடுறது இவங்க கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பாங்க அப்பதான் வினோத் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க அவர் இருக்காரு பாத்தீங்களா வினோத்தை போட்டு பயங்கரமா அடிக்கிறது இவங்க ஓடி வந்து தடுக்க நினைக்கிறதுனால இவங்களையும் அடிச்சிடுறாங்க இவங்க மயக்கத்தில இருக்கும்போதே வினோத்த சரமரியே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விட்டுறாங்க இப்ப வினோத் இறந்து போயிடுறாரு வினோத்தை இவங்க கண் முன்னாடி எரிச்சிடுறாங்க இத பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க இப்ப வீட்ல வந்துலாம் இந்த மாமா இருக்காரு பாத்தீங்களா மிரட்டி விட்டுருவாரு உன் மாமா மிரட்டுனதுனால தான் பயந்து நான் எதையுமே சொல்ல அப்படின்ற வரை இவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு ஈரினோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேரளால இருக்கிறதா ஆட்டோ டிரைவர் சொன்னார்ல இவங்களும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப அம்மா கிட்ட இந்த இடத்த வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்றது கூட அம்மாவுக்கு தெரியல என்னன்னே தெரியல

இதுக்கு போயாம அழுத நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் வினோத் வந்தோனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்புறம் எங்க கூட தானே இருப்பேன் அப்படின்ற பாரி அவங்களும் சந்தோஷமா சொல்றாங்க இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட நமக்கு சிங்க் பண்றாங்க இத நினைச்சு தான் ஈரின அழுதுகிட்டே ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க ஊருக்கு வந்த ஈரன் இருக்காங்கல்ல ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப யோசிச்சவங்க கிணறு பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து குதிச்சிடுறாங்க இப்ப ஏதோ தகவல் கிடைச்ச மாதிரி தர்மராஜும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க இவங்க வரும்போது மேலே மேலதான் இருக்காங்க என்னமாச்சு எதுக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி தர்மராஜ் கேக்குறாரு தாத்தா தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு நான் காப்பாத்த ட்ரை பண்ண எங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

என்னதான் இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் இவங்களால ஆட்டம் காட்ட முடியும் ஈரினும் கரெக்டா குறி வச்சு மாமா தலையிலயும் போட்டுறாங்க மாமாவும் அதே இடத்துல இறந்து போயிருந்தாரு இன்னும் தாத்தாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் வீடு வந்துடுறாங்க இப்பதான் தாத்தாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராது இப்போ தாத்தாக்காக இவங்க காஃபி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த காஃபில இவங்க எதையோ கலக்கிற மாதிரியோ நமக்கு காட்டுறாங்க ஈரின் அத்தை இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஈரின்க்கு பேசி முடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி எல்லாம் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பொருள்லாம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க தாத்தாவும் சரி வந்து சேருமா அப்படிட்டு மாதிரி சொல்லிடுறாரு உன்னோட அத்தையும் மாப்பிள்ள வீட்டை சேர்ந்தவங்க கூட வந்துட்டு இருக்கலாம் நம்ம பேசின விஷயம் எல்லாம் உன்னோட அத்தைக்கு தெரியாது இல்ல என்னாலையும் வர வேணாம்னு சொல்ல முடியாது அதனால வர அத்தை கிட்ட நார்மலா பேசு காஃபி மட்டும் எடுத்துட்டு வந்து தானு சொல்றாரு சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க எப்படிலாம் இவரு நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கோவமா தான் இவரை பாக்குறாங்க இப்பதான் ஈரின் ஃப்ரெண்ட் ஏமா கிட்ட இருந்து கால் வருது ஏமா என்ன சொல்றாங்கன்னா பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈரினும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணாம் ஆல்ரெடி என்னோட மாமாவையும் ஆட்களையும் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த ரொம்ப பயப்படுறாங்க அதுக்குள்ள ஈரினோ காலை கட் பண்ணிடுறாங்க இப்பதான் தாத்தா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க தாத்தா பேச முடியாத மாதிரி உங்க வாயெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க நான் வினோத்தை சொல்லும் போதே நீங்க வேணான்னு சொல்லி முதல்ல நான் ஏத்துக்காம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம தாத்தா சின்ன வயசுல இருந்து நல்லபடியா வளர்த்திருக்காரு அவருக்காக நம்ம கேப்போன்னு ஒரு ஸ்டேஜ்ல அவனை மறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா எதுக்காக இப்படி பண்ணீங்க தாத்தா எல்லாம் கோவமா கேக்குறாங்க வினோத் இறந்து போயிட்டானோ அப்பா அம்மாக்கு தெரிய போது அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அந்த வலி உங்களுக்கும் கிடைக்கணும் தாத்தா அப்பதான் இந்த விஷயத்த அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற சொல்றாங்க இப்பதான் அத்தை இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாப்பிளை வீட்டை சேர்ந்தவங்க கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன வீட்டுல யாரையும் காணும் அப்படின்ற கால் பண்ணி பாப்போம் அப்பதான் அடிக்கிற சவுண்டு கேக்குது இவங்க ரூம் கதவை தட்டுறாங்க ஆனா உள்ள இருக்கவங்க திறக்கவே மாட்டாங்க இவங்களும் பின்வழியா போய் பார்க்கலான்னு பாக்க போறாங்க ஈரின் தாத்தாவை எதுவுமே பண்ண மாட்டாங்க அவருக்கு வெறும் மயக்க மருந்து மட்டும் தான் தந்திருப்பாங்க இப்ப தாத்தா முன்னாடியே தூக்கு போடலாம்னு நினைக்கிறாங்க தாத்தாவும் வேணா வேணாம்னு சொல்றாரு இவங்க கேட்காம தூக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவர் முன்னாடியே தான் அவர் கஷ்டப்படுவாருன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் அத்தியம் வந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க எல்லாருமே உள்ள வரதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்க இதோடைய மார்கழி திங்கள் அப்படின்ற இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் இருக்கும்